Hi friends, நான்தாங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜ் பிரெட் சாண்ட்விச். அதுவும் ரொம்ப நரலா இல்லங்க, குயிக்கா வெறும் 5 மினிட்ஸ்ல சூப்பரா சிம்பிளா டேஸ்டா எப்படி வெஜ் பிரெட் சாண்ட்விச் செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பிரெட் வெஜ் சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பிரெட் ஸ்லைசஸ் ஒரு 6 ஸ்லைசஸ் எடுத்துருக்கோம். ஒரு 6 ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, கொடமுளகா 1, கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு. இது வந்து கிரீன் சட்னி. இதில என்னென்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கைப்புடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்புடி அளவு புதினா, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு நாட்டு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து அரைச்சது தான் இந்த கிரீன் சட்னி. டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கிற red color subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனடியா notificationல வந்துரும். இப்போ vegetables எல்லாம் இந்த bowlல mix பண்ணிக்க போறோம். இப்போ onion எடுத்துறோம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு, ஒரு தக்காளி, இப்போ கொடமளகா சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பவுல்ல வச்சு நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட்டோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதே மாதிரி 4 ஓரத்தையும் எல்லா பிரெட் ஸ்லைசஸ்ல இருந்தும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லைஸ்ல டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைஸ் பிரெட்ல நம்ம கிரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அத அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்கோம்ல வெஜிடபிள்ஸ் அத இப்போ ஒரு ஸ்லைஸ்ல வச்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம கிரீன் சட்னி வச்சிருக்க இதை தூக்கி அது மேல வச்சிட வேண்டியதுதான். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பிரெட்டுக்கும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தோசை தவால நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பிரெட்டை இதில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்க போறோம். நம்ம பிரெட்டு மேலையும் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அடிப்பக்கம் டோஸ்ட் ஆகட்டும். டோஸ்ட் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பிரெட் சாண்ட்விச் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வாவ், நல்லா எந்த அளவுக்கு சூப்பரா டோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. இப்போ ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சைடு நல்லா வெந்திருக்கான்னு பாத்துக்கலாம். வாவ், ரொம்ப சூப்பரா டோஸ்ட் ஆயிருக்கு. இதோ நம்ம வெஜ் பிரெட் சாண்ட்விச் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.